உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்நாட்டுக்கு இந்த விழா நான் உங்கள் இளங்கோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அட செத்த பயில, அட நார பயில, அந்த சொல்லுக்கு சொந்தக்கார நம்ம ஜிபி முத்து அவரோட லைஃப் ஸ்டோரியை வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாமல் போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி ஏரியாவில் வந்து பெருமாள்புரம் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து இவர் பிறக்கிறாரு. இவர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அண்ணன் ஜிபி முத்து, தம்பி இசைக்கு முத்து, அது இல்லாமல் தங்கச்சி அம்மா அப்பா இருக்காங்க. அப்பா பார்த்தீங்கன்னா தச்சு வேலை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து பேர் வந்து கணேசன். இப்போ ஜிபி முத்து அவர்களை பற்றி பார்க்கலாம். ஜிபி முத்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்கிறது அவங்க அப்பா பேர் கணேசன், பிங்கிறது பிச்சை முத்து. இவரோட ஒரிஜினலுமே பார்த்தீங்கன்னா பிச்சை முத்து தான், ஆனால் சாட்டா வந்து ஜிபி முத்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருக்கும் வந்து தம்பிக்கும் வந்து அடிக்கடி வந்து சண்டை வருமா, ஏடி போட்டிக்கும் வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கோங்களாம். ஜிபி முத்து அவர்களை பத்தி பார்க்கலாம். ஜிபி முத்து பாத்தீங்கன்னா மூணாவதோட வந்து தன்னோட பள்ளி படிப்பை வந்து நிறுத்திக்கிட்டாரு. படிப்பு மண்டையில ஏறாம வந்து படிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறாரு. ஒதுங்கிட்டு தன் ஏதோ வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க பற்றைக்கு வந்து டெய்லி ஒரு 30 ரூபா கூலிக்கு வந்து டெய்லி வந்து போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த 7 to 20 வயசு வரைக்கும் அந்த தங்க பற்றையிலே வந்து தன்னோட லைஃபை வந்து மூவ் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மைண்ட்ல வந்து திங்க் பண்றாரு, நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு தங்க பற்றை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி லாபத்தை வந்து அடையுது. டெய்லியும் பாத்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபாய்ல இருந்து 3000 ரூபா வரைக்கும் நல்ல லாபத்தை வந்து நல்ல பிசினஸ் வந்து டாப் லெவலுக்கு வந்து முன்னேறிட்டே இருக்காரு. லாபத்துல வந்து தன்னோட தங்கச்சியோட மேரேஜ் வந்து முடிச்சிடறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு முன்னாடியே தம்பி வந்து மேரேஜ் ஆகி போயிடுறாரு, செட்டில் ஆயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, இவருக்கும் வந்து கல்யாணம், ஜிபி முத்து அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆகி இவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பையன், அப்புறம் பாத்தீங்கன்னா ட்வின்ஸு, அப்புறம் வந்து ஒரு பொண்ணு, மொத்தம் 3 பையனுங்க ஒரு பொண்ணு, மொத்தம் 4 பேர். அவங்க அப்படியே வந்து லைஃப் வந்து கொஞ்சம் மூவ் ஆயிட்டே இருக்குது. அந்த பிசினஸும் வந்து கொஞ்சம் டல் ஆகுது. டல் ஆனவன பாத்தீங்கன்னா அவர் 28 வயசுல வந்து அவருக்கு வந்து அந்த லைஃப் வந்து கொஞ்சம் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் அடி வாங்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பா வந்து தச்சு வேலை வந்து பார்த்துட்டு இருக்கனால, ஓ நம்ம வந்து ஒரு மரப்பற்ற வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு மர பிஸ்னஸ் மரக்கடை வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து தம்பிக்கு வந்து அது வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து தம்பிக்கு வந்து பிடிக்கல. அதனால வந்து ஒரு பிளேட்னால வந்து தன்னோட அண்ணனோட கையை வந்து அறுத்துறான் தம்பி. அதனால வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் வந்து நல்லாயி மறுபடியும் வந்துடுறாரு. வந்துட்டு மறுபடியும் பிஸ்னஸ் வந்து கொஞ்சமாக வந்து ஓரளவுக்கு வந்து ரன் பண்ணுறாரு. ரன் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து தம்பிக்கு வந்து எதிர்பாராம வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆகி வந்து தம்பி வந்து இறந்துடுறாரு. அந்த இறந்த தம்பிக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கு, சேர்ந்து மொத்தம் 6 குழந்தைகள் ஆயிடுது. இந்த ஜிபி முத்து அவர் வந்து மன உடஞ்சு போயிடுறாரு. வருத்தம், அப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஏற்பட்ட ப்ராப்ளத்துல மன அழுத்தத்துக்கு வந்து தள்ளப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து டிக்டாக் வந்து வெரி ஃபேமஸாக வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போ தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து அந்த டிக்டாக்ல வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்டாக்ல மூலியமா வந்து எல்லா வீடியோ வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து அந்த ஃபேன்ஸ் கூட்டம் வந்து அதிகமாயிடுது இவருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல 1 லட்சம் ஃபாலோவர்ஸ், அப்புறம் வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா 34 சப்ஸ்கிரைபர், இது மாதிரி வந்து நல்லா வந்து டெவலப் ஆயிடுறாரு. அது அப்புறம் ஃபேன்ஸும் அதிகமானனால அப்பப்போ வந்து ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஊர் வழியா வரும்போது அவருக்கு வந்து அவரை வந்து போட்டோ வந்து பிடிச்சிட்டு போவாங்களா, செல்ஃபி இதெல்லாம் பிடிச்சிட்டு போவாங்களா. அப்போ வந்து ஒரு பையன் வந்து இவரை வந்து பார்க்க வந்திருக்கான். வந்து இப்போ செல்ஃபி எடுத்துட்டு வந்து தன்னோட மொபைலை வாங்கி பார்த்தது, அவரோட மொபைலை வாங்கி வந்து ஏதோ வந்து பாஸ்வேர்டு அந்த இது ஹேக் பண்றது இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணிட்டான். யூடியூப் இதெல்லாத்தையும் ஹேக் பண்ணி பாஸ்வேர்டு எல்லாமே அவனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பையன் போயிடுறான். அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப மன உடஞ்சு போயிடுறாரு. ஐயோ நான் வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆனவன்னு பார்த்தேன், அதுலேயும் வந்து விட மாட்டாங்க, டிஜிட்டலில் வந்து ஒரு முன்னேற்றம் பெறலாம்னா அதுலேயும் வந்து ஏமாத்திட்டாங்க, எல்லாம் என்னைய வந்து இப்படி எல்லாரும் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடஞ்சு போயிடுறாரு. அப்போ வந்து இந்த சொந்த பந்தம் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து திட்டுறாங்க, ஏன் இப்படி பண்ற, உன்னை நம்பி எதுவுமே பண்ண முடியாது, உன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு திட்டி வந்து அவரை மனம் உளைச்சலுக்கு தள்ளப்படுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து சூசைடை வந்து அட்டன் பண்றாரு. சேர்த்து அவரை வந்து எல்லாரும் போய் பார்க்குறாங்க, ஏன் இப்படி பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ண, நான் இருக்கேன் உனக்கு, தைரியமா நீ பண்ணு, ஏதா இருந்தாலும் உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா வந்து மறுபடியும் வந்து அவர் ஃபன்னு காமெடி இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்ல ஃபேன்ஸ் கூட்டத்தில் நல்ல டெவலப் ஆகுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காலத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா டிவியில வந்து அவரை வந்து ஒரு ஃபோனில் கால் பண்ணி அவரை வந்து ஒரு ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் கூப்பிட்றாங்க. அதுக்கு போயிட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி 4 மாதத்தில் வந்து 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறாரு. ரீச் பண்ணிட்டு புதுசாக ஹோண்டாய் வந்து ஒரு கார் வந்து வாங்குறாரு.
அப்படியே வந்து அவர் வளர்ச்சி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஹோண்டா கார் வாங்கிட்டு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பத்து இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேருக்கு வந்து அவர் வந்து அவரால் முடிஞ்சது வந்து நிறைய வந்து மளிகை பொருள் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றோம் அந்த முடியாதவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு மரம் ஏறவர் வந்து கண்டு தெரியாது அவருக்கு, அவருக்கு மளிகை பொருள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவருக்கு வந்து உதவி பண்ணிருக்காரு. இப்பயும் வந்து அடுத்த செந்தில் இந்த சினிமா உலகில வந்து அடுத்த செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒரு லைஃப் வந்து இப்படி மாறும், அந்த ஒரு லைஃப்ல ஃபேஸ் பண்ண எத்தனை ப்ராப்ளத்தையும் எல்லாத்தையும் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு சிலர் வந்து ஒரு சைடு வந்து வெறுப்பாங்க, ஒரு சைடு வந்து உங்களை பாராட்டுவாங்க, ஒரு சைடு வந்து உங்களை வெறுப்பாங்க. அது யார் சொல்லி கேட்காதீங்க, உங்க திறமை மேல நீங்க நம்பிக்கை வச்சு போராடிட்டே இருந்தீங்கன்னா உங்களால எல்லாரும் சாதிக்க முடியும். வீழ்வது வெக்கம் அல்ல, வீழ்ந்த கிடப்பு தான் வெட்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போய் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.